கோவை சிங்கானலூர் உழவர் சந்தை அருகில் உள்ள தமிழக வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் பாலடைந்த வீடுகளை சிங்கானலூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ந கார்த்திக் நேரில் ஆய்வு செய்தார். கோவை சிங்கானலூர் உழவர் சந்தை அருகில் உள்ள தமிழக வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் பாலடைந்த வீடுகளை சிங்கானலூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான ந கார்த்திக் நேரில் பார்வையிட்டார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கோவை மாநகராட்சி சிங்கானலூர் தொகுதி 64வது வட்டம் உழவர் சந்தை அருகில் உள்ள ஹவுசிங் யூனிட் பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் 960 அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் உள்ளது. இந்த வீடுகள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்டது. தற்பொழுது அந்த வீடுகள் சிதிலமடைந்து பாலடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து பலமுறை சட்டமன்றத்திலும் பேசியுள்ளேன். தற்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுடன் புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும். அதுவரை அந்த இடத்தில் தற்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்காலிக வீடுகளை அமைத்து தர வேண்டும். புதிய வீடுகளை கட்ட அரசு சார்பில் விதிமுறைகள் இல்லை என்றாலும் இவர்களுக்கு புதிய வீடுகளை கட்டித்தர கடன் உதவி செய்து தர வேண்டும் என்றார். இந்த ஆய்வின் பொழுது மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் உமா மகேஸ்வரி, கண்ணன், பகுதி கழக பொறுப்பாளர் சிங்கை சிவா, வார்டு செயலாளர் குணா, சிங்கை சவுந்தர், மேரி ராணி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். அப்ப பேசிய பொழுது நான் இது குறித்து இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்ன நேரத்தில் அவர் என்ன சொன்னார்னா, புதிய வீடுகள் கட்டி தருவதற்கு அரசின் விதிகள் படி அதில் வந்து சட்டம் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, ஆகவே அதற்குண்டான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார். நான் சொன்னேன், சரி சட்ட விதிகள் படி நீங்க வந்து கட்டி கொடுக்கலைன்னா பரவாயில்ல, அந்த மக்கள் அந்த வீடுகளை புதுப்பித்து கட்டிக்கொள்வதற்கு மானியத்துடன் கூடிய கடனுதவியாவது நீங்க கொடுங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள், இந்த பராமரிக்கக்கூடிய அந்த சங்கங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் அழைத்து பேசி நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னேன். அதற்கு பரிசீலிக்கப்படும், அரசின் சார்பிலே பரிசீலிக்கப்படும் என்று சொன்னார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு 1.5 ஆண்டு காலத்திற்கு முன்பு மேட்டுப்பாளையத்தில் ஒரு சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 19 பேர் பலியானார்கள். எங்களது மாண்புமிகு கழகத் தலைவர் உடனடியாக அந்த இடத்திற்கு வருகை தந்து பாதிக்கப்பட்ட மக்களது இல்லங்களுக்கெல்லாம் சென்று இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார்கள். அந்த நேரத்திலையும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நான் கடிதமாகவும் தொலைபேசி மூலமாகவும் நேரிலும் இந்த வீடுகள் குறித்து, இந்த வீடுகளுடைய நிலைமை குறித்து நான் பேசினேன். உரிய நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னாங்க, நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கு பின்னாடி ஒரு 1.5 ஆண்டுக்கு முன்பு இதே பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரி இந்த குடியிருப்பு பகுதியிலேயே இந்த சாலையில் 1000கணக்கான மக்களை திரட்டி அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக, அதாவது என்ன கோரிக்கை நம்ம சொன்னாலும் வந்து அப்படியே தூங்கி வலிந்து கொண்டிருக்கிறது, ஆகவே செவிடன் காதில் ஊதிய சங்கை போல இந்த அரசு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு செயலற்று முடங்கி போய் கிடக்கிறது இந்த அரசு. ஆகவே ஒரு ஆர்ப்பாட்டமாவது நடத்தியாவது இந்த அரசை, தூங்குகின்ற அரசை தட்டி எழுப்பலாம் என்று சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தினோம். 1000கணக்கான மக்கள் திரண்டு வந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். அந்த போராட்டம் நடந்து முடிஞ்சோடனே இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த எதோ வந்து வேண்டுமென்றே திமுகவின் சார்பில் நாங்கள் போராட்டம் நடத்துகிறதாக வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனாங்க. இன்றைக்கு நிலைமை என்ன, 1.5 வருஷம் ஆச்சு போராட்டத்திற்கு பிறகு துணை முதலமைச்சர், இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அமைச்சர் எல்லாமே வந்து இந்த வீடுகளெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒப்புதல் கடிதம் கொடுத்தா நாங்கள் வந்து கட்டித்தரேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒப்புதல் கடிதங்களை இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 1 வருஷத்துக்கு மேலாச்சுங்க, இன்னைக்கு வரைக்கும் ஒரு துணை முதலமைச்சர் வந்து தன்னுடைய துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்து ஆய்வு பண்ணார். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆய்வு பண்ண அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? நான் மக்கள் சார்பிலே, மக்கள் பிரதிநிதியாக நான் கேட்க விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லைங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய, அதாவது வாரிய தலைவர், இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய வாரிய தலைவர் மணிமரன் தான் இருந்தார். அவர் இருந்த காலத்தில் தான் இந்த குடியிருப்பே கட்டப்பட்டது. 30 வருஷத்துக்கு